அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் சிறுவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்கப்பறம் கோய்த்துடைய சுகாதாரத்துறையை மேம்படுத்த புதிய முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது அந்த நியூஸ் பார்க்கப்பறம் தொலைந்து போன நபரை தேட ஹெலிகாப்டர்கள் மற்றும் எழுபது பேட்ரோல் வாகனங்கள் களமிறங்கியுள்ளன அந்த நியூஸ் பார்க்கப்பறம் அதேபோல் பல வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயிலுக்குடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் சபா அல் அகமது ஏரியாவில் சிறுவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று பார்த்தீங்கன்னா ஆறு சிறுவர்கள் வாகனம் ஓட்டியதால் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கைது செய்தது மீண்டும் நான்கு சிறுவர்கள் இப்போ கைதாகி உள்ளார்கள் சிறுவர்கள் ஓட்டிய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சபா அஹமது ஏரியாவில் உள்ள வெளிநாட்டவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டும் சில அரபி பசங்கள் லைசன்ஸ் இல்லாமல் குரங்கு கையில் பூமாலை கிடச்ச மாதிரி கார் ஓட்டணும் சபால் அகமது ஏரியா கிடையாதுங்க ஜஹரா ஏரியா இந்த மாதிரி அவுட்ரு ஏரியாக்கள் தான் இது வந்து அதிகமாக நடக்கும் சிறுவர்கள் வந்து வாகனம் ஓட்டுவது அதனால வீட்டு டிரைவருங்க கம்பெனி டிரைவருங்க திருவிழா நடந்து போகிறவங்க எச்சரிக்கையாக போங்க சின்ன பசங்க எங்கேருந்து வண்டியை ஓட்டிகிட்டு வருவான்னு தெரியாது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அடுத்த தகவல் பார்ப்போம் கோய்த்துடைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இப்போ பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதற்கு முன் உதாரணமாக துபாயில் உள்ள புர்ஜ் கலீஃபாவை மிஞ்சும் அளவிற்கு அதைவிட உயரமான பிரம்மாண்டமான கட்டிடம் கொய்த்தில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தின் பெயர் புர்ஜ் முபாரக் என்பது குறிப்பிடத்தக்கது உலகத்திலே மிக உயரமானதாக இந்த புர்ஜ் முபாரக் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன தான் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும்னு கொய்த் சொன்னாலும் துபாய் மாதிரி ஈஸியாலாம் விசிட் விசா கொடுப்பதைப் போல கொயத்தில் வந்து கொடுக்க மாட்டானுங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும் தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க துபாயுடைய புர்ஜி கலிஃபாவின் உயரம் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தி எட்டு மீட்டர் இப்போ கொய்துல கட்டப்போகும் அதாவது ஒரு கிலோமீட்டருக்கும் சற்று உயரமானதாக இந்த பில்டிங் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடைய பட்ஜெட் இருபத்தஞ்சு கொய்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் பார்ப்போம் சில வாரங்களுக்கு முன்பு கெப்து பாலைவனத்தில் காணாமல் போன கொய்தி குடிமகன் முபாரக் அல் ரஷீதி என்பவரை தேடும் பணியில் உள்துறை அமைச்சகம் இப்ப தீவிரம் காட்டி வருகிறது எழுபது பெட்ரோல் வாகனங்கள் ஹெலிகாப்டர்கள் இவர் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கோய்த்துடைய பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது ஏற்கனவே இவரை தேடும் பணியில் தோல்வியில் முடிந்ததால் இப்போ இவரை கண்டுபிடிக்கும் பணியில் உள்துறை அமைச்சகம் மும்மரம் காட்டி வருகிறது கோய்தியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ள உள்துறை அமைச்சகத்தை கட்டாமல் நம்ம வந்து பாராட்டி ஆகணும் அதே சமயத்தில் நாம தொலைஞ்சு போனாலும் இந்த மாதிரி எழுபது பெட்ரோல் வாகனங்கள் ஹெலிகாப்டர்ல வச்சு நம்மளை தேடுவாங்களாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமல்வாசல பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் பார்ப்போம் குடியிருப்பு சட்டத்தை மீறியதாக மேலும் இருபது பேரை ரெசிடென்சி அஃபேர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்ட இருபது பேரில் மூணு பேர் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்த காரணத்தினால் கைசப்பட்டுள்ளார்கள் இருவர் பார்த்தீங்கன்னா திருவாரம் வியாபாரம் செய்ததால் கைசப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட அனைவரும் நாடு கடத்த மையத்திற்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அடுத்து வாங்க ஃப்ளைட் ஓட்டி அப்டேட் பார்ப்போம் சென்னை டு கோயத் நெக்ஸ்ட் ஒன் வீக்கில் பதினாலாயிரத்தி நூறுரூபாய்க்கு கோய்த்துர்வேஸில் ஃப்ளைட் கிடக்கலாம் கோய்த்து டு சென்னை ஐம்பத்தஞ்சு கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி கிடக்கலாம் இப்போ ஃப்ளைட் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதாவது வெளிநாடுகள்லேருந்து கோய்த்துக்கு பொறுத்து கம்மியாயிடுச்சு கோய்துலேருந்து மற்ற நாடுகள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு வருவதற்கு பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் இப்போ ஏறி போச்சு ஒன்றாலாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு தினாருக்கு டிக்கெட் எடுக்கலாம் இப்போ ஐம்பத்தஞ்சு தினாராக உயர்ந்துள்ளது அடுத்து வாங்க திருச்சி டுக்கு ஃப்ளைட் டிக்கெட் பார்ப்போம் திருச்சி டு கோய்த் பதினஞ்சாயிரத்து எழுநூறுபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி அறுபத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்லாம் ஃப்ளைட் ஈடுக்கலாம் கொலுமுட்டு கோயில் தொண்ணூத்தொம்போது கொய்த் தினாருக்கு அல் ஜசிராவில் ஃப்ளைட் ஈடுக்கலாம் கோய்த்து டு கொழும்பு எழுபது கொய்தினாருக்கு அல் ஜசீராவில் ஃப்ளைட் ஈடுறலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏலேண்ட்ஸில் ஃப்ளைட் ஈடுறலாம் கோய்த்து டு திருவனந்தபுரம் ஐம்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் ஈடுறலாம் அடுத்து வாங்க ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் நாற்பது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி பத்து ரூபா முப்பது பைசாவாக உள்ளது அடுத்து கோல்ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்பது தினார் எழுநூற்றி எழுபது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்பது தினார் நூறு ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்